இன்று பல பேர்கிட்ட நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்தந்த மார்க்க பணிகளில் கலந்துக்கோங்க, இந்தந்த விஷயத்தில் சதகா செய்யுங்கள் என்று சொன்னால் உடனே அவங்க ரெடிமேடாக வச்சுருக்கக்கூடிய ஒரு பதில் என்னென்னா, என்கிட்ட என்ன பை இருக்குது நான் செய்கிறதுக்கு, நான் என்ன பை செய்ய முடியும், என்கிட்ட ஏது காசு அப்படின்னு சொல்கிறாங்க. விசாலமாக அவர்கள் யோசிக்கவில்லை என்பது தான் இதனுடைய முக்கியமான விஷயமாக இருக்குது. அவர்களுக்கு புரிதலும் அந்தளவுக்கு சரியில்லை. ரசுல்லா காலத்தில் சஹல் ரதியல்லாஹும் அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ரசுல்லா காலத்தில் ஒரு மூதாட்டி இருந்தாங்க. அவங்க வந்து இந்த வயல் வரப்புகளில் சில்க் என்று சொல்லக்கூடிய ஒரு செடியுடைய வேர், அந்த வேரை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வயல் வரப்புலெல்லாம் நட்டு வச்சுருவாங்களாம். அப்புறம் அந்த வெள்ளிக்கிழமைகளில் என்ன பண்ணுவாங்களாம், அந்த வேரை எடுத்து அதை கட் பண்ணி அது கூட பார்லி சேர்த்து கலந்து ஒரு சூப் மாதிரி செய்வாங்க. அந்த சூப்பை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜும்மா தினத்தன்று அவங்க வந்து மக்களுக்கு கொடுப்பாங்களாம். அப்போது சஹாபாக்கள் தொழுகையை முடித்து விட்டு வந்தவுடன் அந்த சூப்பை அவங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த சூப்பை வாங்கி குடிப்பாங்க. இந்த சூப்புக்காகவே நாங்கள் உற்சாகமாக ஜும்மா தொழுகைக்கு வருவோம் சொல்லி சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்மணி ரசுல்லாவுக்கு வந்து மிம்பர் செய்து கொடுக்குறாங்க குத்பா செய்வதற்காக. ஏன்னா அவங்களுக்கு அந்த வேலை தெரியும், ஆசாரி வேலை தெரியும், அவங்க அதை செய்து கொடுக்குறாங்க. எப்போதுமே அல்லாஹ் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை மார்க்கத்துக்காக நம்ம பணியாற்ற வேண்டும். என்கிட்ட காசு இல்லைன்றதுக்காக நான் எதுவுமே செய்ய மாட்டேன்ற அது மாதிரி இல்லாமல், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ, நமக்கு என்ன வருமோ அதை கொண்டு மார்க்கத்துக்கு ஒரு சின்ன பங்களிப்பை நாம் செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.